ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.7ல் சம் நம்பர் 10 பார்க்க போகிறோம். இஃப் யர் ட்ரெயின் ரன்ஸ் அட் 60 கிலோமீட்டர் பர் ஹவர், இட் ரீச்சஸ் இட்ஸ் டெஸ்டினேஷன் லேட் பை 15 மினிட்ஸ். டெஸ்டினேஷன்னா அங்கே போய் ரீச் ஆகிற இடத்த வந்து 15 மினிட்ஸ் அது லேட்டாக ரீச் ஆகுது அப்படின்னு அர்த்தம். நம்ம எங்கே போய் ரீச் ஆகணும்னு நினைக்கிறோமோ அதை தான் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் யர் ட்ரெயின் ரன்ஸ் அட் 60 கிலோமீட்டர் பர் ஹவர், 60 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிற ஸ்பீடில் அது போச்சுன்னா அது வந்து அந்த பிளேஸுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு 15 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இஃப் இட் ரன்ஸ் அட் 85 கிலோமீட்டர் பர் ஹவர், இப்போ இதில் வந்து கிலோமீட்டர் ஸ்லாஷ் போட்டு ஹார் போட்டிருக்காங்க, இதில் வந்து கிலோமீட்டர் பி போட்டு ஹெச் போட்டிருக்காங்க, ரெண்டுமே கிலோமீட்டர் பர் ஹார் தான். கிலோமீட்டர் பெருக்கு பதிலாக பி போட்டிருக்காங்க, பெர் ஹார். இட் இஸ் லேட் பை 4 மினிட்ஸா. ஸோ 18 கிலோமீட்டர் பர் ஹவருங்கிற ஸ்பீடில் போச்சுன்னா 4 மினிட்ஸ் லேட்டாக போய் ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா, 60 கிலோமீட்டர் பர் ஹவருங்கிற ஸ்பீடில் போகும்போது 15 மினிட்ஸ் லேட்டாக போகுது, 85 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ கொஞ்சம் ஸ்பீடு அதிகரிக்கும் போது 4 மினிட்ஸ் லேட்டாக போகுது, எப்பயும் போகிற நார்மல் டைமை விட 4 மினிட்ஸ் லேட்டாக தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் டு பி கவர்ட் பை த ட்ரெயின். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் அது கவர் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கொடுத்துருக்கிறதுல வந்து 60 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிறது வந்து ஸ்பீட் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அதோட யூனிட்டை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது இல்லையா, கிலோமீட்டர் பெர் ஹவர். இப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்னா அது வந்து இவ்வளோ கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க, டைம்னா எவ்வளோ ஹவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னாலே அது வந்து ஸ்பீடு தான். ஸ்பீடோட ஃபார்முலா என்னது, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் தானே. ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். ஸோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம அதோட யூனிட் என்ன சொல்லுவோம், கிலோமீட்டரில் சொல்லுவோம். டைம் டேக்கன் வந்து ஒரு ஹவர், 2 ஹவர்ஸ் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னாலே அது வந்து ஸ்பீடோட யூனிட் தான் அப்படின்னு அர்த்தம். ஸோ 60 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிறத சொல்லும் போதே இது வந்து ஸ்பீடோட யூனிட் தான் இல்லையா. ஸோ இதுதான் ஸ்பீடுன்ற மாதிரி அர்த்தம். ஸோ இப்போ நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் டு பி கவர்ட் பை த ட்ரெயின். ஸோ டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா. ஸோ டிஸ்டன்ஸை வந்து நம்ம டி அப்படிங்கிற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெட் த டிஸ்டன்ஸ் பி டி. டிஸ்டன்ஸை வந்து நம்ம டீன்னும் டைம் டேக்கன் வந்து டீன்னு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ நம்ம டி தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் வந்து ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் நமக்கு தெரியும். இதை வச்சு நம்ம எப்படி டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த டைம் டேக்கனை வந்து ஸ்பீடு கூட மல்டிப்ளை பண்ணிடலாம் இல்லையா. ஸோ ஒரு ஃபார்முலா வச்சே நம்ம வந்து 3 ஃபார்முலா நம்மளே கன்வெர்ட் பண்ணிடலாம். இதை வச்சு நம்மளால் டைம் டேக்கன் கண்டுபிடிக்க முடியும். டைம் டேக்கன் இந்த சைடு கொண்டு போயிட்டு ஸ்பீடு இந்த சைடு கொண்டு போனோம்னா டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு கிடைக்கும். இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுனால டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் டேக்கன் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, 60 கிலோமீட்டர் பர் ஹவரில் போகும்போது இட் ரீச்சஸ் இட்ஸ் டெஸ்டினேஷன் லேட் பை 15 மினிட்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த கேஸ் எடுத்துக்கும் போது அதோட ஸ்பீடு வந்து 60 கிலோமீட்டர் பர் ஹவர்னு எடுத்துக்கிறோம். டைம் டேக்கன் அதோட ஒரிஜினலாக நமக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கோம் அப்படின்னா, இது எடுத்த டைமை விட ஒரு 15 மினிட்ஸ் அதிகப்படுத்தினாதான் அது லேட்டாக போயிருக்கு இல்லையா. ஸோ அந்த 15 மினிட்ஸையும் சேர்க்கும் போது தான் ஒரிஜினலான டைம் டேக்கன் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதை போட்டுக்கிறோம். இப்போ நம்ம வந்து டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் டேக்கன் இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடோட வேல்யூ வந்து 60 இன்ட்டு டைம் வந்து டி ப்ளஸ் 15 மினிட்ஸ் இது. ஸோ இது வந்து நமக்கு வந்து எப்போவுமே வந்து ஹவர்ஸில் தான் இருக்கு இல்லையா. ஸோ இது ஹவர்ஸில் இருக்கும்போது நம்ம இதையும் ஹவர்ஸில் தான் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ப்ளஸ் மினிட்ஸில் இருக்கிறத ஹவர்ஸில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம 60 டிவைட் பண்ணணும். ஸோ 15 பை 60. ஸோ அப்போ தான் வந்து டிஸ்டன்ஸ் வந்து கிலோமீட்டரில் இருக்கும். திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ இதை வந்து உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணும்போது 60 இன்ட்டு டி வந்து 60 டி ப்ளஸ் ஃபஸ்ட் டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணோம், செகண்ட் டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா, 60 இன்ட்டு 15 பை 16 கிடைக்கும். ஸோ 60 கேன்சல் ஆகிடும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 60 டி ப்ளஸ் 15. ஸோ இதுதான் வந்து டியோட வேல்யூ இல்லையா. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 60 டி ப்ளஸ் 15. இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் கண்டிஷன் எடுத்து செக் பண்ண போகிறோம். நம்ம 85 கிலோமீட்டர் பர் ஹவரில் போகும்போது இட் இஸ் லேட் பை 4 மினிட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம அடுத்த ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ அடுத்த கேஸில் வந்து ஸ்பீட் வந்து 85 கிலோமீட்டர் பர் ஹவர், டைம் டேக்கன் வந்து ஒரு 4 மினிட்ஸ் லேட்டாக போச்சு இல்லையா. ஸோ அந்த டைம்லேருந்து 4 மினிட்ஸை ஆட் பண்ணும்போது தான் நமக்கு ஒரிஜினல் டைம் டேக்கன் கிடைக்கும்.
ஸோ 4 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது இது வந்து ஹவர்ஸில் இருக்கிறதுனால நம்ம இதையும் ஹவர்ஸில் தான் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ மினிட்ஸில் இருக்கிறத ஹவர்ஸில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம 60 ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, ஸோ திஸ் மச் ஆஃப் ஹவர்ஸ்ன்னு நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் டேக்கன்றதுனால ஸ்பீடோட வேல்யூ 85 எழுதியாச்சு. இன்ட்டு டைம் டேக்கன் வந்து டி பிளஸ் 4/16 எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இந்த 85 வந்து உள்ளே இருக்கிற ஒவ்வொரு டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 85 டி பிளஸ் 85 இன்ட்டு 4/16 கிடைக்கும். ஸோ இப்போ இதை 5 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 12 ஆர் 1 17. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 85 டி பிளஸ் 4 7s ஆர் இங்கே 4 டேபிளில் போகும் இல்லையா, 4 1s ஆர் 4. ஸோ 17/3 கிடைக்குது. இதை வந்து நம்ம செகண்ட் இக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து டியோட வேல்யூங்கிறதுனால ஃபர்ஸ்ட் இக்குவேஷனையும் செகண்ட் இக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணலாம். ரெண்டுமே டியோட வேல்யூ இல்லையா. ஸோ ஈக்குவேட்டிங் 1 அண்ட் 2. ஸோ ஈக்குவேட்டிங் 1 அண்ட் 2 ரெண்டு ஈக்குவேஷன்லேயுமே டியோட வேல்யூ தான் இருக்குதுன்றதுனால அதோட ரைட் ஹேண்ட் சரி இதோட ரைட் ஹேண்ட் சரி எழுதியிருக்கேன். இப்போ டி டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு சைடும் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு சைடும் செப்பரேட் பண்ணிட்டோம்னா டியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ 60 டி இங்கேயே தான் இருக்குது. இந்த பக்கம் இருக்கிற 85 டி இந்த பக்கம் ஈக்குவல் டு பிஃபோரில் வரும்போது -85 டியாக மாறுது. இப்போ இந்த 17/3 இங்கே தான் இருக்குது. இந்த +15 ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது -15 மாறும். இப்போ இதை சால்வ் பண்ணும்போது டி வேரியபிள் லைக் தம் தானே இது. ஸோ டி எழுதியாச்சு. இப்போ நான் இன்டீஜர் அடிஷன் ரூல்ஸ் படி ரெண்டு வேறு வேறு சிம்பிள் இருந்தால் சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடணும். 60ஆ 85ஆ எது கிரேட்டர்னா 85 தான் கிரேட்டர். அதோட சிம்பிள் மைனஸ் போட்டாச்சு. நம்பர்ஸ் சப்ராக்ட் பண்ணும்போது 25 இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும் இல்லையா, 3 17 இங்கே இன்ட்டு 1 பண்ணலாம். இப்போ இது பை 1 இருக்கிறதுனால 3 வரணும் இல்லையா. ஸோ இன்ட்டு 3 பண்ணணும். ஸோ -45. ஸோ இப்போ -25 டி இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதை வந்து சால்வ் பண்ணும்போது ரெண்டு வேறு வேறு சிம்பிள் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போட போகிறோம். 17ஆ 45ஆ எது கிரேட்டர்னா 45 தான் கிரேட்டர். அதோட சிம்பிள் -45லேருந்து 17ஆ சப்ராக்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ லெஸ் ஒன் நம்பர் கிவ் ஒன் நம்பர் 3 8 2 28 -28/3 கிடைக்குது. இப்போது -, ஈக்குவல் டு பிஃபோர் அண்ட் ஆஃப்டரில் மைனஸ் இருந்தால் அது கேன்சல் ஆகிடும் இல்லையா. -(-)+ன்னு ஆகிடும். இப்போது இந்த 25 ஈக்குவல் டு இந்த சைட் மூவ் பண்ண போகிறோம். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 28/3 இருக்குது. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 25 ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரும்போது டிவிஷனாக மாறும். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணும்போது ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 28/325 ஆர் 75 கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ இந்த டியோட வேல்யூ வந்து ஈக்குவேஷன் 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு டியோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூ ஆஃப் டி இன் 1, அதாவது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து டி இஸ் ஈக்குவல் டு 60 டி + 15 இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து நம்ம இந்த டியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா, டியோட வேல்யூ கிடச்சிரும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 60 இன்ட்டு டீக்கு பதிலாக நம்ம வந்து 28/75 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். +15 அப்படியே எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டையும் வந்து ஒரு நியூமரேட்டர் ஒரு டினாமினேட்டர் எடுத்து நம்ம 5 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 ஆர் ரிமைண்டர் 2 கேரி ஓவர் கொடுத்தோம்னா 25 வந்து 5 ஆர். இதை வந்து 5 டேபிளில் வந்து 12 ஆர். திரும்ப இது ரெண்டுமே 3 டேபிளில் போகும் இல்லையா. 3 4s ஆர் 12, 3 5s ஆர் 15. ஸோ இப்போ இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இது எப்படி வேல்யூ இருக்குன்னா 4 8s ஆர் 32. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. 4 8s ஆர் 32, 3 4 2s ஆர் 8, 8 + 3 = 11 பை 5 இருக்குது +15. ஸோ இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணணும் இல்லையா. டிவைட் பண்ணி நம்ம டெசிமலாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ 112 5 நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ 2s ஆர் 10, ரிமைண்டர் 1 இருக்குது. இந்த 2 கீழே இறக்கும்போது திரும்ப 2 5 2s ஆர் 10, போக ரிமைண்டர் 2 இருக்குது. ஸோ டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு நம்ம 0 சேர்த்துக்கலாம். 5 4s ஆர் 20. ஸோ நமக்கு இதோட வேல்யூ வந்து 22.4 கிடைக்குது இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 22.4 +15. ஸோ இப்போ இது வந்து டெசிமல் அடிஷன். இது எப்படி பண்ணணும்னா இங்கே டெசிமல் பாயிண்ட் இருக்குது 22.4. இது ஹோல் நம்பருங்கிறதுனால இதுக்கு அடுத்து நம்ம டெசிமல் பாயிண்ட் வச்சு
ஜீரோஸ் சேர்த்துக்கலாம். டெசிமல் அடிஷனை பொறுத்த வரைக்கும் டெசிமல் பாயிண்ட் ஸ்ட்ரைட்டாக வச்சு நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இப்போ ஆட் பண்ணும்போது 4, டெசிமல் பாயிண்ட்டு 7, 3. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 37.4 கிலோமீட்டர். இது வந்து நம்ம கண்டுபிடிச்சது வந்து டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால திஸ் மச் ஆஃப் கிலோமீட்டர்ஸ். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 37.4 கிலோமீட்டர்ஸ் அண்ட் தட் இஸ் த ரெக்வயர்ட் ஆன்சர். தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.